உன் நல்ல மனசு யாருக்கு வரும் சாவித்ரி? அப்படியே இன்னொரு உதவி பண்றியா? நீங்க உத்தரவு போடுங்கக்கா, நான் எது வேணாலும் செய்யல. ஒண்ணும் இல்ல, இந்த பத்திரம் இருக்குல்ல, இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுறியா. என்னக்கா இது, எதுக்கு? ஒண்ணு இல்ல சாவித்ரி, இது ஒரு சின்ன முன்னேற்பாடு. ஒருவேளை அந்த சக்கரபாணி என் மாமனார் வீட்டுக்கு போய் நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி சொத்து பிரச்சனை பண்ணாருன்னு வை, நான் என்ன பண்ண முடியும்? அவங்க கிட்டலாம் என் தங்கச்சி பிரியா அப்படிப்பட்டவ இல்ல, அவளுக்கு சொத்து சுகம்லாம் வேண்டாம், அவளுக்கு பாசம் மட்டும்தான் முக்கியம்னு அவளே கையெழுத்து போட்டிருக்கான்னு இந்த பத்திரத்தை காமிச்சேன்னு வையே, எல்லாரும் வாயடிச்சு போயிடுவாங்க. அதுக்குதான் இது. அப்போ நீங்க என்ன நம்பல அப்படிதானே? என்ன சாவித்ரி, நான் அதுக்கு சொல்லல. நீ நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சொத்து சொகத்துக்கு ஆசைப்படுறவளா இருந்தா இவ்வளவு நாள் நான் வாயை முடிக்கிட்டு இருந்திருப்பேனா? சொல்லுங்கக்கா. அப்புறம் எதுக்கு இந்த பத்திரம் கையெழுத்தெல்லாம்? என்ன நம்புங்க, உங்களுக்கு இல்ல யாருக்குமே என்னைக்குமே இந்த சாவித்ரி ஆகட்டும் பிரியா ஆகட்டும் துரோகம் பண்ணவே மாட்டா. வீடே பத்திக்கிட்டு எரியுது, நீரோ ஃபிடல் வாஸ்ட் மாதிரி தண்ணி அடிச்சுட்டு இருக்கியா? Dad, please calm down. உங்க துருப்பு சீட்டு எல்லாமே உங்க கையை விட்டு தள்ளி போயிருச்சு. உங்க திட்டமெல்லாம் தவிடுபடி ஆயிருச்சு. Your planning is all gone. Hey, ஒரு நாள் அப்படி எல்லாம் நடக்காதுடா. Dad, சும்மா கத்தி பிரயோஜனம் இல்ல. Dad, இந்த பாருங்க. Let us face the truth, Dad. அநியாயமா அந்த டேசிய உலகத்து விட்டே அனுப்பிச்சு, ஆனா அந்த சாவித்ரி ஊர்வசிய ஊற விட்டு அனுப்பிச்சா, பிரீத்தியோட மனசுல இருந்து என்னை தூக்கி எறிய வச்சுட்டா. அதுக்கு சான்ஸே கிடையாதுடா. அது எப்படி டாட்? நீங்க சான்ஸ் இல்லைன்னு சொல்றீங்க. சுயநலங்கிறது உங்களுக்கும் எனக்கும் மட்டும் எழுதப்பட்டது இல்லை, எல்லாருக்கும் பொதுவானது. பிரீத்தி தெளிவான பொண்ணு, என்ன வேணும்னு சொல்லிட்டா. நாளைக்கு ஈவினிங் அவளை பொண்ணு பார்க்க வராங்க. அது நடக்காதுடா. பிரீத்தி செல்வநாயகத்தோட பொண்ணை இல்லை, அந்த ரெக்கார்ட் தூக்கி அவன் மூஞ்சில வீசி எறிஞ்சானு வச்சுக்க, நச்சினா இருக்கிறீங்க, தலை தெரிக்க ஓடிட்டு வேண்டா. அதுக்கப்புறம் பிரீத்திக்கும் உனக்கும் தான் கல்யாணம். டாட், அதனால உங்களுக்கு என்ன லாபம்? முதல்ல உனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் அந்த சாவித்ரி எப்படியாவது மடக்கி அவ பேருக்கு வர வேண்டிய சொத்தை பிரீத்தி பேருக்கு எழுதி வாங்க வேண்டிய வேலையை நான் பாத்துக்கிறேன். நோ டாட், அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. எனக்கு பிரீத்தி கிடைக்க மாட்டா, உங்களுக்கு சொத்தும் கிடைக்காது. கிடைக்கும்டா, நிச்சயம் கிடைக்கும். ஏய், அந்த பர்த் சர்டிபிகேட் மட்டும் எங்க கையில கிடைக்கட்டும், அப்புறம் பாடுற கச்சேரிய. கற்பகம், பொடி இவ்வள போய் போய் என்ன கதலைச்சு, அதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஏன் இப்படி அடி வாங்கி சாக்குற? அந்த பர்த் சர்டிபிகேட் எங்க சொல்லு, எங்க வச்சிருக்க சொல்லு, மரியாதையா சொல்லு. ஐயோ, எனக்கு எதுவும் தெரியாது. கொன்னுடு மாமன்ன, கொன்னுடு வேண்டி. மதன், எங்க இருக்கீங்க மதன்? என்ன வந்து காப்பாத்துங்க மாமன்ன. கேர்ள்ஸ், காதலிக்கும் போது பையன் நல்லவனா கெட்டவனா மட்டும் பார்த்தா பார்த்தாது, அவன் அப்பனும் நல்லவனான்னு பார்க்கணும். என்ன
நீ அதை எங்கிட்ட இருந்து மறைச்சிட்ட? எங்க அந்த சர்டிபிகேட்? மரியாதையா சொல்லு. ஐயோ, நான் அப்படி எதுவுமே பார்க்கல. அந்த சர்டிபிகேட்ட நான் கண்ணால கூட பார்க்கல. என் காதல் மேல சத்தியம். காதல் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. துரோகம் என்னடி? நான் சொன்ன என் புள்ள உன்னை கொலையே பண்ண வேண்டி. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நான் தாலி கட்ட என் பொண்டாட்டி அவனோட அம்மாவைய கழுத்து நெரிச்சு கொலை பண்ண வேண்டி. ஆஃப்டர் ஆல், நீ காரியம் முடிஞ்ச கருவப்பில உன்னை சாவடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரடி ஆகும் பாக்குறியா? அவன் கையிலே உன்னை கொலை பண்ண சொல்லட்டுமா? சிவாயா, சிவாயா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், எந்திரிங்க சாப்பிடலாம். என்னது இது கோலம்? 24 மணி நேரமும் சிரிச்சிட்டு இருக்கிற எங்க சிவாயாவியா நான் இந்த கோலத்துல பாக்குறேன்? என்னால தாங்கிக்க முடியல. தாங்கித்தான் ஆகணும் சாவித்ரி. அப்பா அம்மாவை நான் ஏமாத்தினேன். இப்ப மோகனா என்ன ஏமாத்துற? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு அவ ஏமாத்திட்டா ஏமாத்திட்டான்னு பேசிட்டு இருக்கீங்க. நம்ம மோகனக்கா முன்கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ரெண்டு நாள் உங்களை பாக்கலன்னா எல்லா கோவமும் பஞ்சா பறந்து போயிடும். இப்ப எதுக்கு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? இப்படி நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சின்னையா, நீங்க வேணா பாருங்க, உங்களை பார்க்காம இருக்க முடியாம மோகனக்கா திரும்பி வரதான் போறாங்க. மூணு நாளா அவ வீட்டு வாசல்லையும் ஆபீஸ் வாசல்லையும் பிச்சைக்கார மாதிரி போய் நின்னு அப்ப வந்து பார்க்காதவள இங்க வந்து என்ன பார்க்க போறா? எல்லாம் முடிஞ்சு போச்சு சாவித்ரி. சிவாயா, நீங்களே அப்படி சொல்றீங்க. கடைசி வினாடி வரைக்கும் நம்பிக்கையோட ஓடி ஜெயிச்சாதான் பந்தயத்துல பரிசு கிடைக்கணும்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் மறந்து போச்சா? இப்பவும் தம் கட்டி ஓட நான் ரெடியா இருக்கேன். ஆனா பிரைஸ் கிடைக்கணுமே. இங்க பாருங்க, ஆம்பளைங்க அழுதாலே அசிங்கமா இருக்கும். உங்களுக்கு பரிசு வேணும், அதுவும் மோகனக்காவே பரிசா வேணும். கவலைப்படாதீங்க, நம்ம மோகனக்காவை கையோட கூட்டு வரதுக்கு பாலன் சார் போயிருக்காரு. பிரயோஜனம் இல்ல சாவித்ரி, அவ வரமாட்டான். அத நீங்க சொல்ல வேண்டாம். போயிருக்கிற ஆளு யாரு? நம்ம பாலன் சாரு. அவர் ஆடுற மாட்ட ஆடி கரப்பாரு, பாடுற மாட்ட பாடி கரப்பாரு. அவர் கண்டிப்பா மோகனக்கா மனச மாத்தி கூட்டிட்டு வந்துருவாரு. அவ வரமாட்டா, வரவே மாட்டா. அதான் ஏன்? அவ ஊர்ல இருந்தா தானே வர முடியும். அவதான் என்ன விட்டுட்டு வெளிநாடு போறாளே. சிவாயா. ஆமா சாவித்ரி, இன்னும் ஒரு வாரத்துல ஃபாரின் போறா. கம்பெனிய அனுப்புது, அது விஷயமா அவ நேத்தே சென்னைக்கு போயிட்டான். நிஜமா தான் சொல்றீங்களா? நான் வெளியில போய் சந்திச்சு பேசி பாக்கட்டுமா? நான் கெஞ்சி கூத்தாடி உங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். சிவாயா, நீ எங்கன்னு போய் பாப்ப. இனிமே அவ இந்த ஊருக்கே வரப்போறது இல்ல சாவித்ரி. எனக்கு நிச்சயமா தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இங்க திரும்பி வந்தேன். சிவாயா,
என்ன நிமிந்து பாருங்க. உங்களுக்கு இது வெக்கமா இல்ல? எப்போ நம்மள வேண்டான ஒருத்தர் தூக்கி எறியறாங்களோ அதுக்கப்புறமும் நாம அவங்களை நினைச்சு உருகிறது முட்டாள்தனம். அது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அவளை அடையறதுக்காக நான் பட்ட கஷ்டம் எல்லாம் உனக்கு தானே தெரியும் சாவித்ரி. எனக்கு அதுவும் தெரியும், அதுக்கு மேலையும் தெரியும். என்ன சொல்ற சாவித்ரி? இவ்வளவு நாள் சொல்லாம உங்ககிட்ட மறைச்சு வச்சிருந்த விஷயத்தெல்லாம் எல்லாத்தையும் உங்ககிட்ட மொத்தமா இப்ப சொல்ல போறேன். உங்களை மேன் போக்கா காதலிச்ச ஒருத்திக்காக நீங்க கஷ்டப்பட்டது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களை உயிருக்குயிர நிறைய பேர் நேசிச்சிருக்காங்க. அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா சாவித்ரி? பாருங்க, மனசு திடப்படுத்திக்கிட்டு கேளுங்க. ஒரு பைத்தியக்கார பொண்ணு உங்களை மனசார காதலிச்சு அத உங்ககிட்ட சொல்ல தெரியாம இன்னொரு பொண்ணு கிட்ட கையேந்து நின்னா அந்த அவமானம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லி ஒரு தெய்வம் அந்த பொண்ணு கால விழும்போது அந்த அவமானம் தாங்க முடியாம அந்த பொண்ணு தண்ணில குதிச்சு தற்கொலை பண்ணிக்க போனா அதோட வலி உங்களுக்கு தெரியுமா? ரெண்டு பேரையும் ஊருக்கு அனுப்பி வச்ச அந்த பொண்ண ஒரு முரட கட்டி வச்சு நார் நார அடிச்சு கிழிச்சான். அந்த அடிய பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த காயம் ஆறதுக்கு முன்னால அந்த பொண்ணை போலீஸ் புடிச்சிட்டு போய் கொடுமைப்படுத்தினாங்க. அத பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? காதலிச்ச பாவத்துக்கு அவ அனுபவிச்சா. ஆனா அந்த பெத்தவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? ஐயாவ வீட்டு வாசல்ல வச்சு வேட்டையை கட்டி அவமானப்படுத்தினாங்க. அந்த வேதனையை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? புருஷன் பட்ட அவமானத்தை தாங்கிக்க முடியாம விஷத்தை சாப்பிட போன அம்மாவை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஊருக்கே மகாராஜா மகாராணியா வாழ்ந்தவங்க கடைசியில சொந்த வீட்டுக்கு வேலைக்காரங்க மாதிரி ஆயி அவமானப்பட்டாங்க. அந்த வேதனையை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சாவித்ரி என்ன கொல்லாத, இதுக்கு மேல எதையும் சொல்லாத,
நான் என் சுயநலத்தை பார்த்தேன். நான் தப்பு பண்ணதுனால எத்தனை பேருக்கு துரோகம் பண்ணிருக்கேன். என்னையே என்னால மன்னிக்க முடியல. அப்பாவி பொண்ணு, உனக்கு நான் பண்ண கொடுமைக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது. சிவாயா, அப்படி மட்டும் சொல்லாதீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் எனக்கு முக்கியம். இல்ல சாவித்ரி, இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். எனக்கு புத்தி வந்துருச்சு. சரி, அப்ப நான் சொல்றதெல்லாம் கேளுங்க. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கெனவா நினைச்சு எல்லாத்தையும் மறந்துருங்க. மறந்துட்டே சாவித்ரி, மறந்துட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை வாழ தயாராகுங்க. தயாராயிட்டேன் சாவித்ரி. எங்க போகணும்னு சொல்லு. ஊருக்குதான். அங்க உங்களுக்காக பல உயிர்கள் காத்துட்டு இருக்கு. தெரியும் சாவித்ரி, ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமான உயிர் நீதான். நீயும் என் கூட வா. இப்பதானே நான் சொன்னேன், நடந்தது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்கன்னு. அதுல என் காதலும் அடங்கி போச்சு. என்ன, நான் பட்ட வேதனையை விட 100 மடங்கு வேதனையோட உங்களுக்காக ஒருத்தி காத்துட்டு இருக்கா. என்ன சொல்ற சாவித்ரி? ஆமா சிவாயா, தரையில கூட ஒழுங்கா நடக்க முடியாத அந்த பொண்ணு வானத்துல பறக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டு அதுக்கு சாட்சியா கழுத்துல தாலியோட உங்களுக்காக காத்துட்டு இருக்கா. மனசுதான வாழ்க்கையே, அந்த நம்பிக்கையிலதா சிவாவை நினைச்சுக்கிட்டு இவளே இந்த தாலிய கட்டிக்கிட்டா. என்னைக்காவது என் புள்ள திரும்பி வந்து இந்த தாலிக்கு உயிர் கொடுப்பான்னு நானும் நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு வாழ்வு கொடுக்கறதா உங்களால நாங்கள்லாம் பட்ட கஷ்டத்துக்கான பரிகாரம் சாவித்ரி. அப்போ உங்கதி அந்த கடவுள் பார்த்து பாரு. நீங்க எனக்காக மறிக்கொழுந்து பாத்துக்குங்க. உன்னோட முடிவா? இது என்னோட முடிவு மட்டும் இல்ல, நாம எல்லாருக்குமான ஒரு நல்ல முடிவு. கிளம்புங்க. சரி சாவித்ரி, உடனே கிளம்புறேன்.